வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கொடுவா மீனுடைய தலையை போட்டு ஒரு குழம்பு வைக்க போறேன். இருக்கிறதுலயே ரொம்ப டேஸ்டானது எதுன்னா மீனுடைய தலை குழம்பு தான். வஞ்சர மீன் தலை போட்டு குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க, நீங்க கொடுவா மீன் தலை குழம்பு பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தாளிக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சோடனே கறி போட்டுக்கிறேன். அரை கப்பு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே 1 கப்பு சின்ன வெங்காயம் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டு நல்லா வெங்காயம் கரையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடுறேன், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள் நம்ம தக்காளி மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு ஓடு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது இது 1/4 கிலோ அளவு மீன் இருக்கும், அதாவது மீனுடைய தலை. மீன் வந்து பெரிய மீன், அதனால் தலை மட்டுமே 1/4 கிலோக்கு மேலே இருந்தது. அந்த இதுக்கு நான் அளவு சொல்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ மீன் போட்டிங்கன்னா இந்தளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. புளி, 1 ஸ்பூன் உப்பு, இந்த மாதிரி ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், எல்லாம் கலந்து வீட்டில் அரைப்போம் இல்லையா, அது நான் அதுக்கான குறிப்பு ஒரு நாள் சொல்கிறேன். இது போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தட்டால் மூடிடுங்க. மூடி ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த வெங்காயம் போட்டிருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சி அதோடைய இனிப்பு இந்த குழம்புல இறங்குற வரைக்கும். பாருங்கள் நம்ம குழம்பு மூடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா பச்சை வாசனை போய் இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இது பாருங்கள் தெரியுதா, ரெட் கலரில் அந்த எண்ணெய் தனியே வந்துருச்சு. இந்தளவு கொதிச்சு நல்லா வத்துனதுக்கப்புறம் இந்த மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லுமே ஒரே ஒரு மீனுடைய தலை தான், இதில் எதுவுமே பீஸ் கிடையாது. ஒரு தலையே இத்தனை பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இந்த குழம்புக்குள்ளே போட்டுருங்க. நார்மலாக மீன் குழம்புல போட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஆனால் நீங்கள் தலை போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தலையில் உள்ள சாறு ஃபுல்லாக இறங்கும், குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வஞ்சரம் தலை மாதிரியே தான் கொடுவா தலையும். இதில் ரொம்ப முள் இருக்காது, குழம்புலலாம் முள் கொட்டாது. என்னடா அது தலையை போட்டு குழம்பு வைக்கிறாங்களே நினைக்காதீங்க. அதில் உள்ள முள் எலும்பு மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்தளவு போட்டு நல்லா குழம்புக்குள்ளே முங்க வச்சுட்டு மூடி நல்ல சிம்மில் வச்சு ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. பாருங்கள் மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்களா. திறந்தோன்னு வாசனையே கமகமான்னு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸான கொடுவா மீன் தலை குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள் அப்படியே தலை பீஸ் எடுத்தோம்னா அது ஃபுல்லுமே உங்களுக்கு சதை தான் இருக்கும், அதில் முள்ளே இருக்காது.
என்னடா தலையான்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம், ஃபுல்லுமே சதை தான் இருக்கும் அந்த பீஸில். ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.